வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின நம்ம விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்வோம், நிறைய விஷயத்தை நம்ம தேடிட்டு இருப்போம், புக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருந்துட்டுருந்துச்சு. இப்போ லாக்டவுனுக்கு முன்னாடி, இப்போ லாக்டவுனுங்கிறதுனால முழுசாகவே நம்மளுக்கு வந்து நிறைய பாதிக்கப்படுது. நம்மளால் புக்கு எடுத்துக்க முடியல, லைப்ரரியில் போய் பார்க்க முடியல, ஸ்கூல்லலாம் போய் பண்ண முடியல, சப்போஸ் ஆன்லைனில் தேடினாலும் நம்மளுக்கு சரியான பிடிஎஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது, ஸோ அப்போ வந்து இந்த நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் நமக்கு வந்து உள்ளே இருக்குது. இங்கிலீஷில், தமிழில் என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் நமக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் என்னென்ன ஸ்கூல்ஸ்க்கான புக்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. சிபிஎஸ்சியில் அந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ், அது ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ், அது மாதிரி எல்லாமே இருக்குது. என்ஜினியரிங்ஸ் தேவையானது இருக்குது, சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்க்கு, லிட்ரேச்சர், லா மேனேஜ்மெண்ட், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தில் என்ன மாதிரி நம்ம புக் தர்றோமோ அந்த புக்கு தேவையான லிங்க்ஸு பிடிஎஃப் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் அதிலேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு மூணு ஃபீல்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டடி அட் ஹோம்னு கொடுத்துருக்காங்க, கோவிட் 19 ரிசர்ச் ரிப்போஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபீச்சர் கலெக்ஷன் சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இதில் தேடுறதுக்குலாம் சங்கடமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே சர்ச் பாக்ஸும் நம்ம கொடுத்துருக்காங்க. சர்ச் பாக்ஸில் நம்ம வந்து சர்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்கூல்ஸ்னு நான் ஆன் பண்ணுறேன், ஸ்கூல்ஸை கிளிக் பண்ணோடனே நேராக ஸ்கூல்ஸில் போகுது. அந்த ஸ்கூல்ஸ்க்கு நீங்கள் என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. வீடியோ லெக்சர்ஸ் இருக்குது, JEE ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் இருக்குது, சிமுலேஷன் ஆக்டிவிட்டி, செல்ஃப் அசஸ்மெண்ட்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது, புக்ஸு, கொஸ்டின்ஸு, கொஸ்டின் பேப்பர்ஸு, இந்த மாதிரி என்ன க்ரிட்டீரியாவில் நம்ம கேட்குறோமோ அந்த க்ரிட்டீரியாவுக்கு தேவையான லிங்க்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 12th மார்க் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஐஐடியில் சேர்றதுக்கு. ஸோ அவங்க வந்து JEEக்கு தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ JEEயோட மெட்டீரியல் நமக்கு தேவணும். அப்போ JEEயோட மெட்டீரியல் எங்கே இருக்குது ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் JEE மெட்டீரியல் அப்படின்றத செக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறைய க்ரைட்டீரியாஸ் வந்து நமக்கு இருக்குது. JEEயில் 5 இயர்ஸ்க்கான சால்வ்டு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி அது கேட்குறாங்க. அதே 12 இயர்ஸ்க்கு சால்வ்டு கொஸ்டின் பேப்பர்ஸு, இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா நேராக அந்த லிங்க் குள்ள உள்ளே போயிடுது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து நமக்கு வருது. JEEயில் இருக்கிற மாதிரி நமக்கு நிறைய வருது. ஸோ அந்த மெயின் பேப்பர்ஸு என்னென்ன மாதிரி பேப்பர்ஸ்லாம் இருக்குன்றதுலாம் நம்ம வரிசையாக படிச்சுக்கலாம். JEEயில் மெயின் பேப்பருக்கு செட்டில் எப்போ 2014 இருக்கிறது எல்லாமே இருக்குது. இந்த சைடில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வரிசையாக தெரியும், 14, 15, 16, 17 அந்த மாதிரி எல்லாத்துமே இருக்குது. ஸோ நமக்கு எது வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா கிளிக் பண்ணதுக்குள்ளே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகுது. உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கான பிடிஎஃப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த பிடிஎஃப்பில் வந்து நமக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி நமக்கு இருக்காங்க. ஸோ அதில் எவ்வளோ பேஜஸ் வருது ஒவ்வொன்றுக்கும் நமக்கு வந்து நம்ம எடுத்து பார்த்துக்க முடியும். இது உள்ள பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுது எவ்வளோ பேஜஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வரிசையாக நம்ம என்ன செய்யலாம், அதை ஜூம் பண்ணி விட்டு நம்ம பார்த்துக்க முடியும் என்ன கொஷின் இருக்குது, அந்த கொஷினுக்கான என்னென்ன மாதிரி விஷயம்லாம் இருக்குன்றதை நம்ம வரிசையை தெரிஞ்சுக்க முடியும். இது மாதிரி நம்ம எந்த வருஷம் வரைக்கும் கேட்குறோமோ அந்த வருஷத்துக்கான எல்லாமே இருக்குது இந்த மெட்டீரியல் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணி JEEக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். JEE மெயின்ஸ்க்கானது, ஏன்னா ஐஐடியில் சேரணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அதை வந்து ஒரு சான்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புக்ஸு, கொஸ்டின்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் சிபிஎஸ்சி புக் வேணுமான்ருக்கு, என்னென்ன ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு தனியான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வரிசையாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு வேணும்னா தமிழ்நாடுன்னு புக்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே கிளிக் பண்ணிட்டோம்னா 1-10 வரைக்கும் இருக்கிற புக்ஸு எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ அந்த தமிழ்நாடு புக்ஸ்க்குள்ள நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா Standard 1-12 வரைக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் நமக்கு வந்து புக்ஸ் வந்து வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஸ்டாண்டர்ட் நமக்கு வேணுமோ அந்த ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா அதுக்கான க்ரிட்டீரியா கூட நமக்கு போயிடும். இப்போ Standard 10th நான் கிளிக் பண்ணியிருக்கேன், நமக்கு அந்த தமிழ்நாடோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வரிசையாக வந்துடும். அதில் தமிழ் புக்காக, இங்கிலீஷ் புக்காக, நம்ம என்ன லாங்குவேஜில் நமக்கு இருக்குது, ஸோ அந்த மாதிரி எல்லாமே கணக்கு புக் வேணும்னா எல்லா லாங்குவேஜ்லையும் அந்த புக்ஸ் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்ற மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் லாங்குவேஜை மாற்றணும், இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்கவங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த லாங்குவேஜ் க்ரிட்டீரியா வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளே நம்ம வரிசையாக போய் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புக்ஸை வந்து எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு க்ரைட்டீரியா, ஒரு யோசனை கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக நமக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்த ஒரு வெப்சைட் லிங்க்கு. கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறதுனால இதில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தரமானதாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஜென்ரலாக நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த காமன் சப்ஜெக்ட்ஸ்க்குள்ள கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி டெக்னாலஜி, இன்ஜினியரிங், கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ்னு சொல்லியிருக்கு. இதுக்குள்ளே உள்ள போயிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரிலாம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் லாங்குவேஜெலாம் மாற்றணும்னா இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரிலாம் இருக்குது.
நீங்கள் தமிழ் வேணும்னா தமிழுக்கு போயிடனா உங்களுக்கு தமிழுக்கான அந்த வடிவத்தில் நமக்கு கிடைக்கும். வலதுபுறத்தில் இருக்கிறது அப்படின்னு பாருங்கள், உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். சப்போஸ் நான் எலக்ட்ரிக்கல்னு எடுக்கிறேன், எலக்ட்ரிக்கல் சர்க்யூஸ்ன்னு சொல்லி எடுக்கும்போது அதை வந்து கிளிக் பண்ணணும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வர ஆரம்பிக்குது. இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி இருக்குது, ஸோ எந்த சாப்டர்ஸ் நீங்கள் வேணுமோ அந்த சாப்டர்ஸ் வந்து நீங்கள் அழகாக கிளிக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் வந்து நீங்கள் எடுத்து படிச்சுக்க முடியும். இது வந்து PDF ஃபார்மெட்டில் வேணுனாலும் அதில் PDF டவுன்லோடுன்னு ஒன்று இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆயிடும். நீங்கள் உங்கள் சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் எடுத்து படிச்சுக்கவும் முடியும். ஸோ இது மாதிரி நமக்கு இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், நம்ம நார்மல் ஸ்கூலிங் ஸ்கூல்ஸ்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்மளுக்கு என்ன செய்யறதுன்னா இது ஓவராலாக ஒரு புக்கு லைப்ரரினே சொல்லிக்கலாம். ஒரு குட்டி லைப்ரரியே நம்ம கைக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். நம்ம எப்பயாச்சும் வெளியே போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், சப்போஸ் நம்ம புக்கு தூக்கி போகணும், தூக்கி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எதுவும் திங்க் பண்ண தேவையில்லை. ஒரு ஃபோன் மட்டும் இருந்தால் போதும், கொஞ்சம் நெட் இருந்தால் போதும். அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்யலாம், நம்ம புக்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளோட ஸ்டடீஸை வந்து இடைவிடாமல் நம்ம வந்து படிச்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.